நாம் வாசித்திருக்கிறோம். அருமைய இரட்சகருடைய மலை பிரசங்கத்தில் மத்தேய சுவிசேஷம் 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அருமை ஆண்டவர் தன்னை பின்பற்றி வந்த சீசர்களுக்கும் தன்னை பின்பற்றி ஒளிவ மலையில் 3 நாள் தங்கி தரித்து தன் உபதேசங்களை கேட்க வந்தவர்களுக்கும் அன்பின் ஆண்டவர் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் பூமியிலே என்றால் அதை சார்ந்துதான் அருமை அன்பின் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யமாய் சியோன் அல்லது சியோன் நகரத்தை அல்லது நித்தியத்தை பூமியிலே பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாக, சியோனின் பிரதிபலிப்பான நகரமாக, அது மனுஷர் மத்தியிலே அனுப்பப்பட்டு அது தேவன் தங்கியிருக்கும் வாசஸ்தலமாக, ராஜ்யமாக, தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடமாக, இவ்விதமாக அது பூமியிலே மனுஷர் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று அருமை ஆண்டவர் அன்று போதித்து கொண்டார். பிரசங்கிக்க அவர் தன்னை சீஷர்களுக்கும் அறிவித்துக் கொண்டார் என்று நாம் அறிய முடிகிறது. அதை சார்ந்துதான் நாம் வெளிப்படுத்தி 21:3 வாசிப்போம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவன் அமர்ந்திருக்கின்ற தங்கி தரித்திருக்கின்ற சியோன் வர வேண்டும், மனுஷர் மத்தியிலே அது வெளிப்பட வேண்டும் என்ற தேவனுடைய அநாதி தீர்மானம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 21:2-3 நிறைவேறுகிறது நாம் காண முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்கிறார், 2 Corinthians 6:16 கூட நாம் வாசிப்போம். 2 Corinthians 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாகிய சியோன் மனுஷர் மத்தியிலே அது அனுப்பப்படுகின்ற பொழுது பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாக அல்லது பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியாக அல்லது ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மனவாட்டியாக அது ஒரு பெயரில் மனுஷர் மத்தியிலே வெளிப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்ட ஆவியானவர் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அப்படி என்றால் தேவனால் அனுப்பப்பட்டு மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அவர் ஊழியர்கள் ஆனாலும் சரி, விசுவாசியில் ஆனாலும் சரி, இவர்கள் தேவனுடைய அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமானவர்களாயிருக்கிறார்கள் என்று ஆவியானவரால் அல்லப்படுகிறது. நாம் வாசித்திருக்கிற 1 Corinthians 3 கூட இதே சத்தியத்தை இதே மகான் எழுதி வார்த்தை வசனத்தை வாசிப்போம். 17 வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயம் 16:17 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனே தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? கிருபிங்கால சத்தியம் இந்த 16 நிறைவேறுகிறதா இருக்கிறது. கிருபிங்கால தேவனாகிய ஆவியாகிய தந்தை எவர்களில் தங்கியிருக்கிறாரோ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்,
தேவனுடைய பரிசுத்த ஆவியாய் தேவன் எவர்களில் தங்கி தரித்திருக்கின்றாரோ அவர்களை ஆவியானவர் பேசிருக்கிற நிருபம் 2 அதிகாரத்தில் கூட நாம் கடந்த நாட்களில் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். ஆவியானவர் இசைவனைப்பான மாளிகையாய் அவர்கள் எபேசிய 2 அதிகாரம் 20-21 வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, என்ன மாளிகை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகப்பட்ட வேளையிலே, பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய ஆவியான தங்கியிருக்கும் ஆலயமாக ஆவியானவர் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே அவர்களுடைய அவர்களை தேவன் தங்கியிருக்கும் மாளிகையாக அல்லது தேவன் தங்கியிருக்கும் ஆலயமாக அவளை ஏற்றுக்கொள்கிறார் பிதாவாகிய தேவன். அப்பொழுது அவர்களுடைய மாளிகை முழுவதும் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய பரிசுத்தவானுடைய சரீரத்தில் 5 புலன்கள் உண்டு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஒவ்வொரு அவயவங்களும் மாளிகையின் ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறது, ஒரு பகுதிகளாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் அபிஷேகப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம் என்ற ஆலயம், அந்த ஆலயம் என்ற பரிசுத்தவான், அந்த ஆலயம் என்ற பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி நகரம், சபை, தேவ மகிமடைந்த மனவாட்டி சபை, இதில் உள்ள ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கின்ற 5 புலன்களும் இணைந்த ஒருமைப்பாட்டில்தான் அது மாளிகையாக, அது தேவனுடைய, நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படினால் தேவன் தங்கியிருக்கும் வாசஸ்தலம் ஆலயமாக என்றால், இந்த கிருபின் காலத்தின் இறுதி நிலையிலே அருமை இரட்சகருடைய வருகையின் வேளையிலே இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை, இந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆவியானுடைய இசைவனைப்பான மாளிகையாய், ஆவியானவர்கள் கட்டி எழுப்பப்படுகின்ற மாளிகையாய், தேவன் இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயமாக கடைசி நாட்களில் எழுப்பப்படுவதற்கென்று அனாதி தீர்மானத்தை சார்ந்த தேவ திட்டமாவது இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் அல்லது மனவாட்டி சபை சார்ந்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மை நாம் உயர்வாக எடுத்து சொல்லிக் கொள்வதனால் ஒரு நன்மை உண்டாக போவது அல்ல அல்ல தேவ ஆவியானுடைய அனாதி திட்டம் ஆகையினாலே இப்பொழுது வெளிப்படுத்தல் 21:22 கடந்து சொல்வோம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, உண்மையிலேயே சீயோனில் ஆலயங்கள் இருக்கிறது. சீயோனின் வடபுல தேவனுடைய ஆசரிவு கூடாரமாக இருக்கிறது. அது குறித்து நம் எசை 28 அதிகாரத்திலும் எசை 14 அதிகாரத்திலும் இப்படி பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள முடியாய் வெளிப்படுத்தல் 15:5-8 முடிய வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இது பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான வெள்ளி வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களையும் உயிரோடு இருக்க தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்படி என்றால் 5 வசனத்தின்படி நான் பார்த்த போது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆலயம் சீயோனில் இருக்கிறது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளுடைய அவ் 7 தூதர்களும் சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்
அங்கிருந்து புறப்பட்டார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. எட்டாம் வசனத்தினுடைய அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினால் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்திருந்தது. இதே திவ்ய வாசகம் தான் இங்கே வெளிப்படை 21 அதிகாரம் 22 வசனத்திலே அதிலே என்று சொல்லுகிற பொழுது சீயோனிலே என்று பொருள் அல்ல. அநேக வேத பண்டிதர்கள் சீயோன் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். சீயோனிலே தேவனுடைய ஆலயமே இல்லை என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதற்கு வேத வசனங்கள் ஆதாரம் இல்லை. சீயோனிலே ஆலயங்கள் உண்டு. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் திவ்யவாசி யோவான் பார்த்த பொழுது இந்த வெளிப்படுத்தி 21 அதிகாரத்தை அவர் பார்க்கின்ற அவர் பார்த்த பொழுது இந்த நிகழ்வில் யோவானுடைய கண்களுக்கு சியோனில் ஆலயம் இருந்து தென்படாமல் போயிற்று என்று சொல்கிறார். அப்படி அல்ல, அவர் முழுவதும் ஆவிக்குள்ளானவராய் இருக்கிறார். ஆவிக்குள்ளாக இருக்கிறவர் பிதாவுக்கு முன்பாக இருக்கின்றார். பிதாவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திவ்ய வாசகன் சியோனை சார்ந்த அத்துணை ரகசியங்களையும் அவர் அறிந்து அறிவிக்கின்ற சிலாக்கியத்துக்குரியவராய் இருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவான இருக்கவே இயலாது. அப்படி இருக்க அதிலே என்றால் சியோனிலே என்று பொருள் அல்ல. அதிலே என்றால் அங்கே சியோனின் பிரதிபலிப்பாக பூமியில் கடைசி நாட்களில் அவருடைய மனவாட்டி சபையாக அனுப்பப்படுகின்ற சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஆலயமாக வளர்க்கப்படுகிறார்கள். இனி நீங்கள் அந்நியர் பரதேசியிலுமாயிராமல் தேவனுடைய ஒரே நகரத்தாரும் வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்ற அஸ்திவாரத்தை மேல் கட்டப்பட்டவருமாயிருக்கிறீர்கள். இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி இவர்களில் இருக்கிற ஆவியானவர் அந்த பரிசுத்த புதியரசில் மனவாடி சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் எதற்கு ஏதுகரமானவர்களாக கட்டி எழுப்பப்படுகிறார்கள் என்றால் தேவனுடைய ஆலயமாக. பரிசுத்த ஆவியானவரால் தேவனுக்கு இசைவினைப்பானவர்களாக என்றால் தேவனுக்கு இசைவினைப்பு அல்லது ஆவியானவருக்கு இசைவினைப்பான மாளிகை என்றால் ஆவியானவருடைய சுபாவங்கள் ஏதோ, ஆவியானுடைய விருப்பங்கள் ஏதோ, ஆவியானுடைய செயல்பாடுகள், எதிர்பார்க்குதல்கள், நோக்கங்கள், கோல் எதுவோ அவைகள் அத்தனைக்கும் இந்த கடைசி நாட்களில் எழுப்பப்படக்கூடிய பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபை அல்லது பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தில் உள்ள அல்லது தேவ மகிமடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய் இந்த மனவாட்டி சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அவருக்கு இசைவுள்ளவர்களாய் ஆவிக்குரிய நாம் ரோமரெட்டில் வாசித்திருக்கிறோம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாயிருக்கும் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த ஆலயமாக சபையில் பரிசுத்த புதியரசின் மனவாடு சபையில் கடைசி நாட்களில் தேவனுடைய வாசஸ்தலமாக அனுப்பப்பட்டு இருக்க சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக ஆவியானவராய் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாசஸ்தலமாக அத சீயோனாக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அருமையான கர்த்தரே பிள்ளைகளே ஆவியானவருக்குரிய இசைவானவர்களாய் இவர் எழும்புகிறார்கள். ஆவியான இசைவு ஆவியின் கனிகள் என்றெல்லாம் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள் 9 என்று அறிந்திருக்கின்றோம். அவை அத்தனைக்கும் இவர்கள் முத்தாய்ப்பானவர்களாய் தங்கள் ஒப்புவித்துக் கொண்ட நித்தியவாசிகளாய் இவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் ஆவியானவரால். ஆகையினாலே இவர் பூமியிலே தேவனால் கட்டப்படாத ஆவியானவரால் கட்டப்பட்ட ஆலயங்களாக இருக்கிறபடியினால் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரமல மனவாட்டியானவள் ஆலயமாக தேவ சமூகத்திலே அங்கே காணப்படவில்லை. ஒவ்வொருவரும் ஆவியானுடைய ஆலயமாக, ஒவ்வொருவரும் தேவன் தங்கியிருக்கும் வாசஸ்தலமாக, ஒவ்வொருவர் தேவனுடைய வாசஸ்தலம் என்ற சீயோனா ஆயினால் தான் மனவாட்டி சீயோனு குமாரத்தி என்று அழைக்கப்படுகிறார்கள்.
ஆவியான குமாரத்தி என்று சொல்லவில்லை. ஆனால் சீயோன் குமாரத்தியலாக ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவர். ஆகினால் இவள் அனைவரும் சீயோன் குமாரத்தியல், சீயோனை சார்ந்தவனை எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் என்றெல்லாம் தீர்க்கர்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிற தேவ தீர்மானமாவது இந்த வெளிப்படுத்தி 21:22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை என்று திவ்ய வாசனாய் யோவான் சபை இதை சர்ச் என்றாலும் கூட தேவனாய் கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார் என்றாலும் கூட அந்த சபை ஒவ்வொன்றும் என்றால் அந்த சபையில ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியானவருக்குரிய இசைவனைப்பானவர்களாய் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். என்னென்றால் நாம் 2 Cor 3:18 வாசித்திருக்கிறோம், ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுருவப்படுவோம். ஆவியாயிருக்கிற கர்த்தரால் என்றால் முற்றுமுடிய இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டிய சபையுள்ள ஒவ்வொருவரும் ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் என்றால் அவருடைய சாயலாக இவர்கள் மாற்றி வைக்கப்படுகிறார்கள். அந்த நிலைக்கு மாறாக எவர்கள் இந்த சபையின் மனவாட்டிய சபை இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனவாட்டிய சபையின் அங்கங்கள் அல்ல. அவர்கள் ஒருவேளை ஞானசவான பரிசுத்தாவின் அபிஷேக உடலை கர்த்தரி பந்தியில் பங்கு பெற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் கூட ஆவியானவருடைய இசைவுக்கு இடம் கொடுத்து ஆவியானவருடைய இசைவான அவருக்குரிய திவ்ய சுபாவங்களால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனுடைய வாசஸ்தல சீயோனாக எவர்கள் ஆவியானவரால் தகுதிப்படுத்த அர்ப்பணிக்காதவராயிருக்கிறார்களோ அவர்கள் சபையில் இருந்தும் அவர்கள் அக்கினிக்கடல் போகிறவர்களாக இருப்பார்கள். ஆவிக்குரிய திவ்ய சுபாவங்களால் ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்திற்கு இசைந்து கொடுக்கிறவர்களை அவர் அவருக்கு இசைவினைப்பான மாளிகையாக எழுப்புகிறார், கட்டி வைக்கிறார். அதற்கு கிருபின்கால சத்தியத்தபடி அப்போஸ்தலனையின் தெரிந்தெடுத்து அப்போஸ்தலனில் இருந்து தமது திவ்ய வசனங்களை போதித்து புத்தி சொல்லி அந்த பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டியை ஆண்டவர் வளர்க்கிறார், ஆவியானவர் எழுப்புகிறார். ஆகையினாலே சபையில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமானவர்கள். அருமை இரட்சகர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய நான் எதிலே நான் வாசமாயிருப்பேன், மனுஷருடைய கையிலால் கட்டப்பட்ட ஆலயங்களில் நான் வாசமாயிருப்பேனோ, அது நான் தங்கியிருக்கும் ஆலயமோ என்றெல்லாம் அருமை இரட்சகர் இயேசு ராஜா கேள்வி கணைகளை தொடுக்கின்றார். மனுஷரால் கட்டப்படுகின்ற ஆலயம் அல்ல, ஆவியானவரால் கட்டப்பட்ட ஆவியானவருக்கு இசைவாக இசைந்து கொடுத்து கொண்ட அவர்கள் எவர்களோ அவர்களை ஆவிக்குரிய மாளிகையாய் அவர்களை தேவனுடைய சீயோனாய் அல்லது பிதாவாய் தந்தை அமர்ந்து கொள்கின்றவர்களாய் அவர்களை வளர்ப்பித்து தன்னோடு சேர்த்து கொள்ள அருமை மகிமையின் தேவன் வரப்போகிறார் என்றே நாம் அறிவிக்கப்படுகிறோம். 22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. கர்த்தரே பிள்ளைகளே, சீயோனில் அல்ல, மறுபடியும் நான் ஆவியான வலியுறுத்த விரும்புகிறார். சீயோனில் அநேக இடங்களில் தேவாலயம் உண்டு என்று ஆவியானவர்கள் அறிவிக்கப்படுகிறது. வேதாகமத்திலே நாம் வெளிப்படுத்திய விசேஷம் 7:15 தயவுசு வாசிக்கலாமே, பல வசனங்கள் உண்டு என்றாலும் கூட வாசிப்போம். வெளிப்படுத்த 7:15 வாசிப்போம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 11:19
அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய 14:15-17 அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது. சோத்திரம். வெளிப்படுத்த 16:1-17 அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இன்னும் பல இடங்களிலே சமயத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக சீயோனில் ஆலயம் உண்டு, ஆலயங்கள் அல்ல ஆலயம் உண்டு, தேவன் வாசம் என்கிற ஒரே ஒரு ஆலயம் உண்டு. கர்த்தரின் பிள்ளைகளே, வேதாகம பழைய பாட்டியிலே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வஸ்திரத்துகளால் தேவனுடைய ஆலயம் நிரப்பப்பட்டது. சியருவீங்கள் 2 சட்டை பறந்து கொண்டு 2 சட்டைகளால் பாதையை மறைத்து கொண்டு 2 சட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கருத்து பரிசுத்தர் ஆராதிக்கிற ஆராதனைகளை எல்லாம் நம் இசை 6 அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, மலையிலே உனக்கு காண்பிக்கப்படும் மாதிரியின்படி என்றால், மலையிலே நிச்சயமான ஆலயம் இருக்கிறது. ஆகினாலே இஸ்ரவேலர்களை கண்டு அதன் மாதிரியாக ஆசிரியர் கொடார்த்து உண்டு பண்ணேன். நிஜமானது அங்கு இருக்கின்றது. பூமியிலே அதன் நிழலாட்டம் இங்கே எழுப்பப்படுகிற ஆலயமாக அதை சார்ந்த கிருபின் காலத்தில் நிஜமாக சியோனில் ஆலயம் இருக்கிறது. தேவன் தங்கியிருக்கிற ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை இருக்கிறது. அதனுடைய நிழலாட்டமாக பூமியிலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவானையும் தேவனுடைய ஆலயமாக அவர் எழுப்பி தன் வரிகளை சேர்த்து கொள்ள தீர்மானித்து இருக்கின்றபடியினால் விவாசனாய் யோவானுக்கு இந்த நகரமே ஆலயமாக, பரிசுத்த புதிய நகரத்தில் உள்ள ஒவ்வொரு ஆலயமாக இருக்கிறபடியினால் இங்கே ஒவ்வொரு தேவனுடைய தீர்மானத்தின்படி மனுஷருடைய கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமாய் ஒன்றித்துக் கொண்ட நித்திய ஆளுகையை செய்ய கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்றால் அதன் பொருள் என்ன? வெளிப்படை 1:3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனை கெடுத்து போட என்றால் அவன் நியாயத்திற்கு உட்பட்ட அக்கினி கடலுக்குள்ளாகிறான். அதுதான் அவன் தேவன் அவனை கெடுத்து போடுவது, அவன் தனக்குத்தான் அழிவு வரிசித்துக் கொள்வது. ஆகினால் அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, உன் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவர் சந்திக்க உன்னை ஆயத்தப்படுத்தும் முன் தூதனாக, ஒரு அப்போஸ்தலராக, தேவனுடைய ஆவியாக, அல்லது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராக உங்களை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் என்ற முன்தூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த முன்தூதன் அப்போஸ்தலனில் தங்கி தரித்து அவருடைய சத்தியத்தை எல்லாம் ஆவிக்குரியவர்களை அறிவித்துக் கொண்டிருக்க முடியான தெய்வ தீர்மானங்களை நாம் அறிந்துள்ளாக இருக்கிறோம். ஆகிய நான் இப்பொழுது வெளிப்படுத்தல் 21:22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாருங்க, இந்த வசனமாவது பூமியிலே தேவனும் ஆட்டுக்குட்டியான தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் இவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டபடியால் இவர்கள் இப்பொழுது இவர்களுக்குள் பிதாவும் குமாரனாய் இயேசுவும் அமர்ந்து கொள்கின்ற ஒருமைப்பாட்டை உடைய பிதாவும் குமாரனும் ஒன்றித்து கொண்ட ஒரே தேவனாக இவர்களுக்குள் தங்கி தரிக்கின்ற ஆலயமாக ஆவியானவரால் இவர்கள் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். நாட்களிலே சிலர் பிதாவை ஏற்றுக்கொள்வார்கள், குமாரனை மறுதளிப்பார்கள். சிலர் கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், பிதாவை மறுதளிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரை முழுக்க இவரை மறுதளிக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பொல்லாங்கி எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய
திருச்சித்தமாவது பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற நகரம் என்ற சபையில் தங்கியிருக்கிற ஒவ்வொருவரையிலும் பிதாவுடைய சிருஷ்டிப்பு. பிதா ஆதாம் எப்படி சிருஷ்டித்தார்? ஆதியம் 1:26 வசனங்களின்படி அவர்கள் நம்மில் ஒருவரிப்பில் உண்டாக்குவோமாக, அவர்களை தேவசாயலாகவே உண்டாக்கினார். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சாயலை இவர்களுக்கு, மைக்கிமின் சாயலை இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் தாமே அதற்கு ஆலயமாயிருக்கிறார். பிதாவாக இருந்தவர் மனுக்குலத்தை மீட்க அடிக்கப்பட்ட வனமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவராக தன்னை கிருபாதர வழியாய் இந்த மனவாட்டிக்காக பூமியில் கிருபிங்கால பரிசுத்தவான்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இப்பொழுது இவர்கள் இருவர் சார்பாக ஒரு முன்தூதனாக மனவாட்டி சபையாய் இவர்கள் மகிமை அடைவதற்கு, அதாவது தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அணிந்து கொண்டவளாய், ஆட்டுக்குட்டியானவருடைய சாயலை அணிந்து கொண்டவளாய். நான் வேதாகமத்திலே 1 யோவான் 3:2 சகோதரியை இப்படி இவ்விதமாயிருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆயினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் சாயலை இவள் அணிந்து கொள்கிறாள். பிதாவுடைய மகிமையின் சாயலையும் ஆட்டுக்குட்டியானவர் அவர் வெளிப்படும் போது மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவரை வெளிப்பட போகிறார் என்ற வசனத்தின்படியும், 1 பேதுரு 5:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு மூலமாய் நம்மை தமது நித்திய மகிமைக்கு என்று அழைத்தவராய் இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகிற நம்மை சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று 1 பேதுரு 5:10 நான் வாசித்திருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இவர் யார்? பிதா. பிதா மனுக்குலத்தை சிருஷ்டித்த பாவசியாத ஆதாமின் மகிமையை இவளுக்கு கொடுக்கிறார். அந்த மகிமை அணிந்து கொள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஏற்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்ட இவர்கள் மகிமை அடைந்த சபையாய் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். நாம் தியானம் செய்திருக்கிறோம், நாம் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படி பிரசன மாதலுக்கு நாம் காத்திருக்கும்படி திருவசனங்களா நாம் போதிக்கிறது என்று தீத்துவின் புஸ்தகம் 2:13 வாசித்திருக்கிறோம். அதற்கு ஏற்றதான விசேஷம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டான சுவிசேஷம் எங்கள் மூலமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகின்ற 2 தீமோத்தேயு 2:11 வாசித்திருக்கிறோம். என்றால் கடைசி நாட்களின் சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அருள் புரிந்தாரே அவருடைய மகிமையை, அந்த மகிமை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய மனைவியாய் மனவாட்டிக்கு அந்த மகிமை அணிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்தாவியை இறக்கம் செய்கிறார். பிதாவுடைய மகிமை வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் 17 நாம் கடந்த நாட்களில் வாசித்து தியானம் செய்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 22:22 வாசிப்போம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். தொடர்ந்து வாசி. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீரில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களுக்கு காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் பிதா தன் குமாரன் மூலமாய் தந்து அனுப்பப்பட்ட அந்த மகிமையை அவருக்கென்று பிதாவினால் கொடுக்கப்பட்ட எவர்களோ அவருடைய மனவாட்டியானவர்களுக்கு நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று 22 வாசிக்கு நான் ஒன்றாய் இருக்கிறது போல
அவர்கள் உண்டாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவருக்கு கொடுத்து, அவர்கள் என்றால் மகிமை அடைந்தவர்கள், மறுமடைக்குரிய சிலாக்கியத்துக்குரியவர்கள், அவர்கள்தான் தேவனுடைய மகிமடைய பரிசுத்த புதியரு சில மனவாட்டின் ஆவியன் எழுதப்பட்ட சபையாய் மனவாட்டிக்கு மாத்திரமதை அவர் கையளித்து இருக்கின்ற தேவனுடைய தீர்மானம் இருக்கின்றபடியினால் அவர்கள் தன்னோடு ஒன்றாயிருக்க இவர்களுக்கு தேவன் தீர்மானித்து நான் அவர் நடுவே இருந்து அவருடைய தேவனாயிருப்பேன், அவர் என் ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவருடைய தேவனாயிருப்பேன் என்ற தேவ தீர்மானம் வெளிப்படுத்தி 21:3 2 Corinthians 6:16 இன்னும் பல இடங்களிலே இந்த வாக்கு தத்துவத்துக்குரியவர்கள் இந்த மனவாட்டி சபையை சார்ந்தவர்களாய் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு அந்த மகிமை கையளிக்கப்படுகிறது. இவர்கள் அல்லாத ஒருவருக்கும் கையளிக்கப்படுவதில்லை. ஏன்? நம்முடைய அப்போஸ்தலர்கள் 40 அப்போஸ்தலர்கள் கிருபின் காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்து பூமியில் கட்டுமடி அனுப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களில் யோவான் அப்போஸ்தலன் யோவானை தவிர மற்ற 39 பேரும் தேவ மகிமை அணிந்து கொள்ள இயலவில்லையே. அவர் இரத்த சாட்சியா மறித்திருக்கிறார்களே என்றால் தேவன் எவர்களுக்கு எவர்களை அவர் மையப்படுத்தி சுத்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களையே அவர் மையப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் வெளிப்படுத்த 21:22 இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற அதிலே வாசமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் அதிலே தேவாலயத்தினன் காணவில்லை என்று சொல்கிறவர் சர்வம் உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதிலே காளையம். பூமியில் அவர் வாசம் பண்ணுகிற ஆராதிக்கிற ஜீவிக்கிற காலத்திலேயே தேவன் தங்கியிருக்கும் ஆலயமாயிருப்பார்கள். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நான் சாட்சி சொல்லும்படி ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். நான் கடந்த வாரத்திலே சீர்காழி பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலத்தின் வீழ்ச்சிகளை குறித்தோம். இன்னும் அங்கு சபையில் கடந்த நாட்களில் கருப்பு ஆடுகளாக கள்ள ஊழியர்களாக இருந்த சிலருடைய நடவடிக்கைகளை நான் கர்த்தரி பிள்ளைகளை சந்திக்க ஊழியத்தின் வழியாய் சென்றிருந்த பொழுது நான் கண்டும் கேட்டு அறிந்தவளை குறித்து போன வாரம் சனிக்கிழமை இரவு என்னால் விடிந்தான் ஞாயிற்றுக்கிழமை நான் மிகவும் துக்கமடைந்தவனாய் அந்த இரவு எனக்கு உறக்கமே வரவில்லை. நான் ஊழியத்து முடித்துவிட்டு சனிக்கிழமை இரவு சுமார் ஒரு மணி இருக்கும் ஆலயம் வந்து சேர அதன் பிறகு நான் கேள்விப்பட்ட வேலையும் கண்ட வேலையும் எண்ணி மிகவும் துக்கமடைந்த நிலையிலே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உமக்காக இந்த 49 ஆண்டுகாலங்கள் ஊழியம் செய்ததின் பலன் என்ன ஆண்டவரே? நான் கொடைக்கானல் பகுதியில் 17 ஆண்டுகாலம் உமக்காக நான் ஓடி ஊழியம் செய்தேன். அங்கும் இதே நிலையில் சாத்தான் ஜனங் ஆத்துமாக்களை அங்கிருந்த கருப்பாடுகள் கல் ஊழியர்களை கொண்டு ஆத்துமாக்களை அழித்து போட்டார்கள். இப்பொழுது இங்கும் அதே நிலையே என்று நான் மிகவும் ஆத்துமா சோர்வடைந்து விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை தாராத நான் ஏன் நடத்த வேண்டாண்டவர, எதற்காக நான் நடத்த வேண்டும்? 49 ஆண்டுகால் ஊழியத்தில் என்னுடைய பார்வைகளுக்கு ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஆத்மா கூட மகிமையில் நிற்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லையே. இப்படி அக்கிரமங்கள் செய்தவர்களை ஏன் நீர் தேவனுடைய வழிபடத்தில் வைத்தீர்கள்? ஏன் நீங்கள் அடிக்கவில்லை? இவர்கள் ஏன் நீ அன்று தண்டிக்கவில்லை? கண்ணீர் விட்டேன். அந்த வேளையிலே ஒளி அடித்தது. அந்த ஒளியை அடியான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். தரிசனம் இல்லைங்க, இந்த தரிசனம் சொப்பனா வெளிப்படுத்தாம பூரம்பா தூக்கி போட்டுங்க. நேசரை நேரடியாக பார்க்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க.
விசுவாசியா சரி ஊழியர்களா இருந்தா சரி, அடியான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நேரம் செல்ல செல்ல அந்த ஒளி அந்த அறை முழுவதும் நடப்புகின்றது. நான் ஏக்கத்தோடு காத்திருந்தேன், ஆண்டவரே சொல்ல ஆண்டவரே, நான் ஏன் இந்த இந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாறி ஏன் நான் நடத்த வேண்டும்? ஒருவேளை எத்தனை பேர் நிற்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை ஆண்டவரே என்று கதறிக்கொண்டிருந்த பொழுதே ஆர்மே நேசர் சொன்ன முதல் வார்த்தை, அழிவு 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 அவர்களுக்கு சடுதியாய் சொன்னார். முதலாவது இந்த கல்லாடுகள் கள்ள ஊழியர்கள் இவர்களுக்கு அழிவு 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 சடுதியாய் வரும் என்று சொன்னார். இந்த சப்தத்தை கேட்கிற ஆதிக்கிய மண்டலத்திலுள்ள ஊழியர்களே, விசுவாசிகளே, தேவன் உங்களை நம்பி ஊழியர்களாக அபிஷேகித்து ஆத்துமாக்களாக அழைத்து அவர் தங்கியிருக்கும் ஆலயமாக மகிமையின் மறுவசாயில் அணிந்து கொள்ள அழைத்து அழைத்தார். நீங்களும் ஏற்றுக்கொண்டு வந்தீர்கள். பிறகு அவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டு நீங்கள் கள்ள ஊழியர்களாய் கருப்பாடுகளாய் மாறி போகிறீர்கள்? நீங்கள் கேட்டதில் எவற்றை உங்கள் பிதா கொடுக்காமல் இருந்தார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனமுண்ணுவார் என தேவன் இவ்வளவு பிதாவுக்கு பிதாவே வந்து உங்களை கனமுண்ணுவதாக வாக்கு பண்ணியிருக்கிற நிலையில் எதை நீங்கள் கேட்டு உங்கள் பரமபிதா கொடுக்காதிருந்தார்? பிறையே நீங்கள் கல்லாடுகளாய் கருப்பாடுகளாய் மாறுகிறீர்கள். இரண்டாவது, அப்படி என்றால் நின்றிருக்கின்ற சபையில் மனவாட்டிய சபையில் நின்றிருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் உங்களிலும் உங்களிலும் கருப்பாடுகள் கல்லாடுகள் கள்ள ஊழியர்கள் இருக்கிறீர்கள். நான் சொல்வது உங்களையும் சேர்த்துதான். ஆவிக்குரிய மண்டலமே, இப்பொழுது உங்களிலும் கல்லாடுகள் கருப்ப வாடுகள் கள்ள ஊழியர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வரப்போகிறது நீதிலும் நியாயாதிபதியாய் தேவன் கல்லாடுகளாய் உங்களை கருப்பு கள்ள ஆடுகளாய் உங்களை கள்ள ஊழியர்களாய் உங்களை கருப்பாடுகளாய் உங்களை தண்டிக்கிற தண்டனை ஒரு முடிவான தண்டனையாக போற நியாய தீர்ப்பை நான் சொல்லவில்லை. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை சடுதியாய் உங்களுக்கு அழிவு வரப்போகும். சடுதியாய் அழிவு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நிலை சடுதியாக வரப்போகிறது. சுதாரித்துக் கொள்ளுங்கள். ஆதிக்கு நம் நிலைமை பரிசுத்த புதிய மனவர் சபையில் உள்ள கள்ள விசுவாசிகளை கள்ள ஊழியர்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்தார் போல் அருமையாண்டோடத்துல, அப்படி இந்த சபையில் நிற்கின்ற ஒரு சிலரை நான் உத்தமன் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய நிலை என்ன ஆண்டவரே? 49 ஆண்டு காலங்கள் உடைய சத்தியத்தை அறிவித்து அறிவித்து என் சரீர நிலையெல்லாம் நிலைவினத்தி நிலையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். அவருடைய காரியம் என்ன? இரண்டாம் விசையாக அருமை ரட்சகர் சொன்ன வார்த்தை, நம்மால் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிற சத்தியம் உள்ள நீதியின் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சத்திய பரிசுத்த ஆவியாகிய தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நேசர் சொன்ன வார்த்தை, ஜெயத்தை கண்டுபிடித்தவர்கள் ஜெயகீதம் அணிவிக்கப்படுவார்கள் சொன்ன பொழுதே ஒரு மிகவும் பிரகாசமான வெண்மை நிறமான கிடம் அது ஜொலிக்கிறதுங்க. அதற்கு வெளிப்பட்ட பிரகாசத்தின் கண்களால் காண இயலவில்லை. அவ்வளவு பிரகாசம் கிரீடம் வந்து இந்த ஜெயத்தை கண்டுபிடித்தவர்களுடைய சிரசுகளிலே அணிவிக்கின்றார். பிதாவாய தேவன் அணிவிக்க பிதாங்க, பரிசுத்த ஆவியானவர் கூட இல்லைங்க, பிதாவே வந்து அந்த இடத்தை ஜெயத்தை கண்டுபிடித்தவர்கள் சிரசிலே தலையிலே சூடுவித்தார். தொடர்ந்து ஜெயத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு தேவன்
வெண்மையான ஈழத்தை அணிவிக்கிறார். தொடர்ந்து நேச சொன்ன வார்த்தை, ஜெயக்கொடி ஏற்றி ஜெயகீதம் பாடுவார். நான்கு வார்த்தை வாசிப்போம். வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அது பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அருமையான கர்த்தருமே, நகரத்திற்கு என்றால் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்றே பொருளாயிருக்கிறது. சீயோன் என்ற நகரத்திற்கும் இந்த 23 வசனத்தை சம்பந்தம் இல்லைங்க. சீயோனில் அது மகிமை பிதாவுடைய வாசஸ்தலமாக இருக்குங்க. அங்கே அவருடைய மகிமையின் பிரகாசம், அங்கே சூரியன் கிடையாதுங்க, அங்கே இரவும் பகலும் கிடையாதுங்க. அங்க இருக்கக்கூடிய பிதாவாகிய தந்தை, அவரால் நியமிக்கப்பட்ட 70 தேவதூத கணங்கள் யாவரும் பிதாவின் மகிமையின் வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது. ஆனால் பிரத்யேகமாக திவ்ய வாசனாய் யோவானுக்கு வெளிப்பட 21 அதிகாரம் 22-23 வசனத்தின்படி நகரம், 22 வசனத்திலே அதிலே என்று ஆரம்பிக்கிறவர் 23 வசனத்தில் நகரத்திற்கு என்று சொல்லுகிறார். அந்த நகரம் சியோன் நகரம் அல்ல, அதனுடைய பிரதிபலிப்பாக அதனுடைய ரிசம்பிளாக அனுப்பப்பட்டிருக்கிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரம். அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை. நாம் காண்கிற சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சத்தினாலே நீங்கள் அது நல்லோருக்கும் பொல்லாதவருக்கு எல்லாருமே எழுந்தான். இந்த சூரியன் சந்திரன் சூரியன் பகலிலே வெளிச்சம் கொடுக்கிறது, இரவிலே அது வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த சூரிய சந்திரன் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரமிடம் மனவாடி சபைக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் தேவையில்லை. அந்த வெளிச்சத்தை நீ நம்பாதீங்க. அது நிழலாட்டமான வெளிச்சம். வானமும் பூமியும் இருந்தடம் காணப்படாமல் போக போகிறதே. அப்படி என்றால் வானத்தில் இருக்கிற சூரிய சந்திரர் நட்சத்திரங்கள் நிலையும் இருந்தடம் காணப்படாமல் போக போகிறது. அந்த வெளிச்சத்தை சார்ந்த வாழ்க்கை அல்ல. இங்கே நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் அதற்கு வேண்டுவது இல்லை, உங்களுக்கு தேவையில்லை. பரிசுத்த புதிய மனவாட்டு சபையில் உள்ள ஊழியர் விசுவாசிகளுக்கு இந்த மாயையான நிழலாட்டமான உலகத்திற்கு உண்டான சூரிய சந்திர வெளிச்சம் தேவையில்லை, வேண்டுவது இல்லை, வேண்டாம். அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான வெளிச்சம் இது தேவ தீர்மான அஸ்திரம் அல்லவா? சாதாரணமாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு தேவனுடைய மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் தேவனுடைய சாயல் அணிந்து கொண்டானே. தேவனுடைய மகிமையை எவர்கள் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவ சாயல் அணிந்துள்ள கிருபை பெற்றுக் கொள்கிறார்களே. சியோனில் புதிதாக ஒரு மகிமை ஏற்பட போகிறதா? இல்லையே. அப்படியானால் சியோ நகரத்தில் தான் தேவன் மகிமை, அது அங்கே அந்த நகரத்துக்கு சூரியன் தேவையில்லை. எப்படி நீங்கள் எழுதுகிறீர்கள்? எப்படி பிரசங்கிக்கிறீர்கள்? ஆதிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களாகிய வேத பண்டிதர்களே, பிரசங்கிமார்கள் எப்படி எழுதுகிறீர்கள்? அங்கே தேவனுடைய மகிமையினாலே தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமை நிரப்பினது வேதம் சொல்லவில்லை. ஏசையாருல தீர்க்க தரிசி எழுதவில்லையா? முந்தைய ஆலயத்தின் மகிமை காட்டி பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக எழுதவில்லையா? இந்த மகிமை எது? இந்த நகரம் இது சியோ நகரமா? இல்லையே. அந்த சியோ நகரம் என்ற நிஜமான வாழ்க்கைக்கு தகுதியடையும்படியாய் இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் இருக்கிறது. தேவ அவனுடைய மகிமை அணிந்து கொள்ளக்கூடிய ஆட்டுக்குட்டியா மனைவியாய் மனமாற்றி ஆக தகுதியடைய அவர் பூமியிலே பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாக அவள் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற சூரிய சந்தை வெளிச்சம் வேண்டுவது இல்லை. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. கர்த்தரே பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை வேதாகமத்திலே பல இடங்களையும் வாசித்திருக்கிறோம். நேரத்தை கருத்தில் கொண்டு
அப்போஸ்தலன் பவுல் பேதுருவை கொண்டு நாம் கர்த்தருடைய மகிமை அடைந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்படவில்லையா? அப்போஸ்தலன் பவுல் அடியாரை கொண்டு கொரிந்திய சபைக்கும் கலாத்திய சபைக்கும் ரோம திருச்சபைக்கு எழுதவில்லையா? நிருபங்களே பேதுரு எழுதவில்லையா? நான் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்படுவதே நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிம் மறுபுருவம் அடைவோம் என்று எழுதப்படவில்லையா? அது எந்த மகிமை? சியோனி மகிமை இல்லையே. இந்த பூமியிலே சபையாக நீ எபேசியர் 5:27 வசனத்தின்படி கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமான மகிமுள்ள சபையாக தமக்கும் நிறுத்துக் கொள்பமை தமதை ஒப்புக்கொடுத்து வேதம் சொல்லவில்லையா? ஆச்சரியவான் உடனத்துக்கு வரவழைத்தவரை புண்ணியில் அறிவிக்கும் ராஜினி ஆசாரி கொண்டு என்று சொல்லவில்லையா? 1 பேதுரு 2:9 வாசிப்போம். வரைவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களுடைய இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை தம்முடைய ஆச்சரியமான ஊழியதுங்க. யோவான் சுவிசேஷம் 1:9 வசனத்தை தயவுசெய்து வாசிங்களே. நேரம் ஐயா, யோவான் சுவிசேஷம் 1:9, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. நீங்கள் கொலோசியருக்கள் நிறுவ 1:27 வாசிப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்தவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் பரிசுத்தவான்கள் தெரியப்படுத்தி சித்தமானா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை உங்களுக்கு இருப்பதன் ரகசியம். மகிமை உங்களை மகிமடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவின் ஆவியான உங்களை தங்கியிருக்கிறாரே. எந்த மனுஷனா இருந்தாலும் சரிங்க, யாரா இருந்தாலும் சரி, இருளில் இருந்து பிரகாசிக்கிற உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இயேசு ஆண்டே நீங்கள் வர விரும்பி ஒப்புவித்துக் கொள்வீர்கள் என்றால் அவருடைய ரத்தம் உங்களை மன்னித்து அந்த ஆச்சரியமான ஒளியாகிய மகிமையின் ஒளியிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்குமே. அதன் வளர்ச்சியின் பூர்ண நிலை மகிமையின் மேல் மகிமடைந்து மறுபுறம் அடைய முடியுமே. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா. நீங்க 2 தீமோத்தேயு 10:10 கூட வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:10 வாசிப்போம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால் கிடைக்கப்பெற்ற இந்த ரட்சிப்பை அடைந்து கொண்ட ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் அதோடு எதை கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலி மூலமாய் ரட்சிப்பை அடைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு தேவன் இறுதியாக நித்திய மகிமையை கொடுக்கிறார். அதுதான் பிதாவின் மகிமை. நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும் சகலத்தை அவர் நிமித்தமா செய்கிறேன். அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனால் அருளப்படுகிற இறுதியான வாக்கு தத்துவம் நித்திய மகிமை. அது நித்தியத்தில் ஒருவேளை வலதுபுறத்தில் இருக்கிற வெள்ளை சிங்காசனத்தின்க்கு பின்பு வலதுபுறத்தில் இருக்க பாருங்கள் பிதாவன் ஆசிரிக்கப்பட்டவன் சொல்லப்படுகிறது பாருங்களேன். அவர்கள் என்றாலும் கூட அவர்களில் முதலாவது உயிர்த்தெழுதலுக்குரியவர்கள் என்றாலும் கூட அவர்களில்
முதலாவது பங்கடைந்தவர்கள் அவருடைய சரீரம் மகிமின் சரீரத்தை அடையவில்லை. அவர் கர்த்தருக்குள் மறித்து இளைப்பாறுதலுக்குரிய கிருபை பெற்றுக் கொண்டவர்கள். அவர்களுக்கு நித்தியம் நித்திய ஜீவன் கிடைக்கப்படுகிறது. ஆனால் நித்திய மகிமை என்பது மனவாட்டியானவர்களுக்கு அல்லப்பட்டது. அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சுவாக்கியம் நாம் நித்திரையை அடைவது இல்லை. 1 Corinthians 15:51-52 வசனங்களை நாம் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசியை கலந்துணைக்கும் நாம் எல்லாரும் நிமிஷத்திலே மறுரூபப்படுவோம். ஆக இந்த நித்திய ரட்சிப்பை அடைந்து கொண்ட இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரை காட்டிலும் கடைசி நாட்களில் அனுப்பப்படுகிற பரிசுத்த செல்லும் மனவாட்டியானவள் இருக்கிறாளே, அவளுக்கு தாங்க இந்த பூமியிலேயே பிதா தன்னுடைய மகிமையை அனுப்பிவித்து அந்த மகிமையால் அவர்கள் மறு உருவத்தை அணிந்து கொள்ள செய்து ரகசியவரே அவர்களை மனவாட்டியானவளை தன்னோடு மனைவியாக சேர்த்து கொண்டு என்றைக்கும் அவர்களை ஜெயம் பெற்றோராய் தன் குமாரராய் தன் குமாரத்தியலாய் தன் பிள்ளைகளாய் தன்னோடு கூட நித்திய ஆளுகைக்கு உரியவர்களாய் தேவன் அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். அதற்கு அவர்கள் பிதாவுடைய மகிமை அடைந்து கொள்ள வேண்டுங்க. அன்னை இந்த மண்ணை கொண்டு 5 முழங்கள் உருண்டாக்கப்பட்டதே, அதை ஜெயித்தவர்கள் தாங்க ஜெயம் பெற்றவங்க. இதை ஜெயித்தவங்க தாங்க ஜெயம் பெற்றவங்க. இதில் நீங்க எந்த நிலையிலும் நீங்க இடம் கொடுத்தால், ஒரு சின்ன காரியம் இடம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மண்ணால் தோற்கடிக்கப்பட்டவர்களே, மறு அடைய முடியாதுங்க. ஆதியாகமம் 1:3 என்னன்னு தெரியுங்களா? ஆதியாகமம் 1:3 வாசிக்கின்ற பொழுதே தேவனாய் கர்த்தர் இருளை உண்டாக்கவே இல்லைங்க. தேவனாய் கர்த்தருடைய கட்டளை, அதாவது ஆதியாகமம் 1:1 ஆதியில் தேவன் வானத்து பூமி, அது அவருடைய சித்தங்க. ஆனால் உண்டாக கடவுது என்று சொன்னது முதல் முதலாவது வெளிச்சத்தை தாங்க. நீ ஆதிய 1:3 வாசிங்களேன், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாகி முதன் முதலாவதாக தேவனாய் கர்த்தருடைய திட்டத்தில் உண்டாக கடவுது. அப்ப வந்து ஒரு கிரியேட்டருங்க, மகாராஜா உண்டாக்குறவர், மானத்து போய் உண்டாக்கிட்டாருங்க. அது அவருடைய அவருடைய பிளான். ஆனால் அவற்றை அந்த வானத்துக்கு பூமிக்கும் அடிஷனலாக தேவன் கிரியேட் பண்றாரு. அதுதான் முதன் முதலாவதாக வெளிச்சத்தை உண்டாக்கினார். அவர் இருளை உண்டாக்கவே இல்லை. 1 வசனத்தில் உண்டாக்கப்பட்ட அந்த வான பூமியில் 3 வசனத்தின்படி அது ஒழுங்கின்மையும். நீங்க 3:2 வாசிங்களே, 1:2 இந்த 2 வசனத்துக்கு உட்பட்ட இடைப்பட்ட காலம் பல கோடான கோடி ஆண்டுகள். அந்த காலத்தில் தான் சர்ப்பம் பூமியில் தள்ளப்பட்ட, கடந்த நாட்கள் தியானம் செய்திருக்கிறோம். பூமியில் தள்ளப்பட்ட அவன் தேவனால் உண்டாக எல்லாம் நல்லதான் தேர்ந்த 1 வசனத்தின்படி ஆதி 1:1 அவற்றில் தள்ளப்பட்ட சாத்தானவன் அதை ஒழுங்கின்மையாக்கினான், தேவ மகிமை இல்லாத வெறுமையாக்கினான். அது நிமித்தமாய் ஆழத்தில் மேல் இருள் உண்டாயிற்று. ஜலத்தின் ஆழத்தின் மேல் என்றால் ஆழம் என்றால் பாதாளம், பாதாளத்தில் இருள் உண்டாய் தேவ இருள் உண்டாக்கணும் சொல்லலைங்க. சமுத்திர ஆழத்தில் இருள் உண்டாயிற்று என்றால் இருள் தனக்குத்தானே உண்டாக்கி கொண்டது. அதைத்தான் மகாராஜா சொல்றாங்க. 1:15-16 வாசிக்கிறோம், கண்கள் நீச்சை மாம்சத்து நீச்சை ஜீவனத்து பெருமை இவர்கள் பிதாவினால் உண்டாகவில்லை, தேவனால் உண்டாகவில்லை. இவள் தனக்காக பூமி தனக்க உண்டாக்கொண்டாசிங்களே. ஏனெனில் மாம்சத்தின் நீச்சையும் கண்களின் நீச்சையும் ஜீவனத்தின் பெருமையை உலகத்தில் உள்ளவர்களால் உண்டாகவில்லை அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆக இந்த இருளுக்குரியவைகள் பிதாவினால் உண்டாகலங்க, தனக்குத்தானே பூமி உண்டாக்கி கொண்டது. ஆகையினால் தேவநாயகத்தை வெளிச்சத்தை நாடுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளை
ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வெளிச்சமே தேவனுடைய வாக்குத்தத்தினுடைய நித்திய வெளிச்சமாய் நித்திய மகிமையை மனுக்குலத்திற்கு அவர் கொடுக்க வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகையினாலே மனிதன் மரிக்காதிருக்க பிதா விரும்புகிறார். மரிக்காதிருக்க வேண்டும் என்றால் அவனுக்குள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்த 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் வேண்டதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. கர்த்தரி பிள்ளைகளே, நிலையான நித்திய சியோனுக்கு போக விரும்புகிற நீங்கள் யாரானாலும் சரிங்க, நீ எந்த சபை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தமாவது இது. இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த புதிய இரசலே மன பரிசுத்த புதிய இரசலே நகர என்ற மனவாட்டி சபைக்கு கையளிக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அந்த நகரத்திற்கு தேவனுடைய மகிமையை பிரகாசித்தது. அந்த நகரத்தில் உள்ள ஊழியர்கள் விசுவாசி ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை அணிந்து கொண்டவர்களாய் பிரகாசிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியான விளக்கு அருமை அப்பா சொல்றாங்க, நான் உலகத்திற்கு மெய்யான வெளிச்சம், நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். அது குறித்து நம்ம நாட்களில் வர நாட்கள் தியானம் செய்வோம். அப்படி என்றால் கடைசி நாட்களில் நித்திரை அடையாமல் மரணம் இல்லாமல் என்னை உயிரோடு சுவாசிக்கிறவன் மரிப்பது இல்லை நித்திரை அடைவது என்று சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தம் யாருக்குரியது? உயிரோடு விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான். மரித்த ஒருவருக்கும் மரியாமை வழங்கப்படுவது இல்லை, மரித்த ஒருவரும் மரியாமையை அணிந்து கொள்வது இல்லை. உயிரோடு விசுவாசித்து நித்திய மகிமைக்குள்ளாக தங்களை ஒப்புவித்துக் கொண்ட மனவாட்டியாகிய சபைக்குத்தான் அந்த வாக்குத்தத்தம் உரியதாக இருக்கிறது. வசனம் அவிதமாக சொல்லுகிறது, ஆனபடியினாலே மரியாமை மரிக்காமை மரணம் இல்லாமை என்ற நிலைப்பாட்டுக்குரிய எவர்களோ அவர்களைத்தான் ஜெயம் பெற்றிருந்து சத்தியமுள்ள தேவனாய தந்தை ஏற்றுக் கொள்கிறார். அவர்களுக்கு தமது சிங்காசனத்தை வழங்குகிறார். அவர்களையே ஜெயம் பெற்றவன் ஏற்றுக்கொண்டு ஜீவனத்தை அணிவிக்கிறார். அவர்களையே ஜெயக்குறி ஏற்றி ஜெயதம் பாடுகிறாய். எக்கால சத்தம் கேட்கும் பொழுது மகிமேன்மேன் மகிமனது மாடூரத்தை அணிந்து கொள்ள கர்த்தர் பரிசுத்த புதிய எருசலேம் நகரமன மனவாட்டியாகிய ஆட்டுக்குடிய மனைவிக்காக வாக்களித்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை அழைக்கிறார். அர்ப்பணிப்போம் வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்ட சுதந்திரவாளியா கிருபை பெற்றுக் கொள்ள தேவன் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்த ஆசிரியர்களை பெற்றுக் கொள்ள தேவன் இறக்கம் செய்வாராக. தேவன் தாமே தமது வாத்தில் ஆசீர்வதிப்பாராம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஜெபிக்கப்படுது, ஒரு ஜெபிக்க